வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் நக்காமி. யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில முடிவு எடுக்கிறது பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பிடிக்கவே இல்லை. மிகப்பெரிய எதிர்ப்பு மாவட்ட செயலரை அதிகரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட முடிவுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலுமே இப்போ திமுக மிகப்பெரிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில். ஸோ இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலரை யாராச்சும் ஒரு நபரை மாற்றணும்னா யோசிப்பாங்க. அதாவது சாதாரண மாவட்ட செயலர்னா மாற்றிடுவாங்க, இதே ஒரு முன்னாள் அமைச்சர் கையில் ஒரு மாவட்ட செயலர் பதிவுச்சுன்னா கண்டிப்பாக மாற்றவே மாட்டாங்க. பொன்முடி, துரைமுருகன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர், இவங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தலைமை கொஞ்சம் தயக்கம் காமிக்கிறாங்க. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. ஜெயலலிதா அவங்க இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எடப்பாடி தானே, ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயலலிதா மாதிரி நடந்துக்கணும்னு சொல்கிறக்காண்டி முன்னாள் அமைச்சரோட மாவட்ட செயலர் பதவியை பறிக்க பார்க்குறன்ற ஒரு கோவம் முன்னாள் அமைச்சர்களுக்கு இருக்குது. இதனால் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக போயிடலாமா, இல்லை சசிகலாவுக்கு ஆதரவு தெரிச்சு அவங்களே பொதுச்செயல் ஆக்கலாமான்ற ஒரு எண்ணத்தை முன்னாள் அமைச்சர்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ரகசிய ஆலோசனையை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இது இப்போ கிடையாது, ஒரு வருஷத்துலேருந்தே இந்த ஆலோசனை போயிட்டுருக்கான். ஸோ ஒரு வருஷம் முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்தில் அதிகரம்ன்ற ஒரு திட்டத்தை செயல்படுத்தணுன்ற ஒரு முயற்சியில் இருந்தானா, பட் அதில் நிறைய முன்னாள் அமைச்சர் எதிர்ப்புனால பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாயிருச்சு. ஸோ மாவட்ட செயலாக மாத்திரம் நாங்கள் வந்து ஓபிஎஸ் நிக்கு தவிர்வோம் அப்படின்ற அளவுக்கு முன்னாள் அமைச்சருக்கு பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சசிகலாவே பெட்டர்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.